கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டியூக் 200 பைக் வந்து வாங்கியிருந்தோம். அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, பைக்கை வந்து ஸ்டார்ட் ஆகும், ஆனால் உங்களுக்கு நீங்கள் த்ராட்டில் விட்டிங்கனாலே உடனே ஆஃப் ஆகிடும். அதாவது அப்படி நீங்கள் பைக்கை த்ராட்டில் நல்லா கொடுத்து ஓட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு பெட்ரோல் இல்லாத மாதிரி, ஒரு பைக் அடைச்ச மாதிரி ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து த்ராட்டில் விட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் சரி உடனே பைக் ஆஃப் ஆகிடும். இந்த இஷ்யூ வந்து நான் நேற்றுலேருந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். சரி என்னடா நம்மளுக்கு மட்டும்தான் இந்த இஷ்யூவா அப்படின்னு இன்றைக்கி போய் கேடிஎம் ஷோரூமில் கேட்டால், இப்போ புதுசாக பைக் வாங்கின எல்லா பைக்கும் அந்த ஷோரூமுக்குள்ளே தான் இருக்குது. அவங்க கிட்ட கேட்டோம், என்ன தான் இஷ்யூ, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ புதுசாக லான்ச் ஆன எல்லா கேடிஎம் பைக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி கண்டக்டர் ப்ராப்ளம் இருக்கான். ஸோ இந்த செமி கண்டக்டர் ப்ராப்ளம்னால ரீசெண்டாக லான்ச் ஆன எல்லா கேடிஎம் பைக்ஸ்லேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் புதுசாக பைக் வாங்கியிருந்தாலோ இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறீங்கனாலோ இது வந்து ஒன்றும் பெருசாக பயப்பட வேணாம். நான் ஷோரூமில் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 1 or 2 weeks அந்த செமி கண்டக்டர் வந்து எங்கள் ஷோரூமுக்கு வந்துடும், நாங்களே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம். இப்போ வந்து வாங்க, என் பைக்கில் இருக்க இஷ்யூவை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புதுசாக டியூக் ஆர் எனி கேடிஎம் பைக்ஸ் வாங்கியிருந்தாலும் இல்லை வாங்க போகிறாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.